Hi friends, welcome and welcome to Last Bench Gamers YouTube channel. என்னடா ஆச்சு உனக்கு இத்தனால என் வீடியோ போடல ரெண்டு நாள் அப்படினு கேட்டிங்கனா ஒண்ணு இல்ல. அத சொன்ன மாதிரி தான் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் மொபைல் சரியில்ல அதனால தான் வேற ஒண்ணு இல்ல. நீங்க பயப்பட தேவையில்ல. சோ இன்னைக்கு வீடியோ போட்டதுக்கு காரணம் என்ன அப்படினா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து Lulubox யூஸ் பண்றேன், டேட்டா கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்றேன் அப்படினு சொல்லி திரிறீங்க. சோ அது ஒண்ணு இல்ல, டேட்டா கான்ஃபிகரேஷன் ஃபைல் Luluboxல என்னன்னா நீங்க வந்து கன் ஸ்கின் இப்போ உங்ககிட்ட இருக்காது. சோ கன் ஸ்கின் இல்லனா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஃபைல் உள்ள போட்டுட்டீங்கனா So அது வந்து கிட்டத்தட்ட ஹேக் மாதிரி தான். அதை நீங்க பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து கன் ஸ்கின் காமிக்கும். சோ இந்த கன் ஸ்கின் வந்து எனிமிக்கு காட்டாது, உங்களுக்கு மட்டும் தான் காட்டும். சோ நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் காட்டும். சோ இத வந்து பேன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, உங்க ஐடி பேன் ஆவறதுக்கு. சோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நீ ஏன்டா ஹேக்கர்னு வெச்சிருக்க டைட்டில் அப்படினு கேட்டிங்கனா நிறைய பேர் சொல்றாங்க நான் அது மாதிரி கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி தான் நான் எல்லா ஸ்கின்ன வெச்சிருக்கேன் அப்படின ஒரு பக்கம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Dress இவங்க கிட்ட இருக்க Dressலாம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணி நீ யூஸ் பண்றே அப்படினு கேக்குறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாட் வந்து சிலது மாட்டி இருக்கும் ஹெட் ஷாட்ல. சோ இதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ 3 பிளேயர்ஸ் ரஷ் பண்ணுவாங்க. ரஷ் பண்ணும்போது ஒரு பாட்டும் கூட சேர்ந்து ரஷ் பண்ணோம். ரஷ் பண்ணும்போது அந்த பாட்டும் சேர்த்து நாக் ஆகும். சோ அது வந்து ஏன் தப்பு இல்ல, சரி அது நான் ஓகே, நான் அது வந்து இனிமேட் வந்து அது மாதிரி கில் மாண்டேஜ் வந்து போடாம இருக்கு ட்ரை பண்றேன். சோ இன்னைக்கு ஒரு கில் மாண்டேஜ் போட்டுக்கிறேன், அதை பாருங்க இந்த வீடியோ எண்ட்ல. சோ அது மாதிரி சொன்னவங்க வந்து இந்த கில் மாண்டேஜை பார்த்துட்டு இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் கமெண்ட் பண்றீங்கன்ட்டு. ஓகே ரைட், இப்போ பாத்தீங்கன்னா இந்த Lulubox இந்த டேட்டா கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு வந்துடலாம். சோ இந்த டேட்டா கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்க ஒரு யூஸும் கிடையாது, அது சும்மா ஸ்கின் மட்டும் காமிக்கும். ஸோ இது வந்து பேன் ஆகிறதுக்கும் ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து போக்கர் MP40 கையில் வச்சுன்னு இருந்திருப்பேன் ட்ரைனிங் மோடில். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங் மோடு கொஞ்ச நேரம் நம்ம இது அந்த வெளில வந்துடும், எனக்கு வெளில வந்துச்சு. இப்போ நான் அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த போக்கர் MP40 நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ட்ரைனிங் மோடுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனதும் என்னோட ஸ்கின்னோட அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டாண்டர்டில் வச்சு விளாட்றதுனால. ஸோ ஸ்டாண்டர்டில் நீங்கள் வச்சு விளாடும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து உங்கள் ஸ்கின் இன்னைக்கு வந்து வராது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக ஸ்டாண்டர்டில் வச்சு விளாடாதவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் போக்கர் MP40 தான் இது. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. காரணம் என்னென்னா நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து செட்டிங்ஸை வந்து ஸ்மூத்தில் வைக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம், நான் அப்படியே பேக் போகிறேன். எந்த ஒரு கட்டும் பண்ணல இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் வச்சு விளாடாதவங்க, இந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிற பாருங்க, ஸ்மூத்தில் வச்சு விளாடாதவங்க தான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மூத்தில் வச்சு விளாடும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராது. நான் ஸ்டாண்டர்ட்னு தெரியாமல் சொல்லியிருந்தேன், சாரி, ஸ்மூத்து. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே தான் பேக் வந்தேன், எந்த ஒரு கட்டும் பண்ணல, பார்த்துக்கோங்க, ஸ்மூத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எஃபெக்ட்டுமே காமிக்க மாட்டேங்குது. மற்றபடி எனக்கு அந்த டேட்டா கான்ஃபிகரேஷன் ஃபைல் M187 யூஸ் பண்ணுறதுக்கும் டேட்டா கான்ஃபிகரேஷன் ஏன் நாங்களாம் இந்த கன் ஸ்கின்மே வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். ஸோ கன் ஸ்கின் யாராச்சும் எதனா வச்சுருந்தா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹெட்ஷாட் மாண்டேஜ் போட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இது மாதிரி தேவையில்லாத, நீங்க உண்மையா சொல்லுங்க, தப்பே கிடையாது. இது மாதிரி ஒரு விஷயம் தெரியாம அறகுறையா புரிஞ்சுக்கின்னு நீங்க பேசுறது வந்து ரொம்பவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ராவில் வைக்கிறேன். ஸோ அல்ட்ராவில் வைக்கும்போது பாருங்க, இப்போ உங்க கண்ணு முன்னாடியே தான் எல்லாத்தையும் பண்றேன், எந்த ஒரு கட்டும் பண்ணல இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் அல்ட்ராவில் வைக்கிறேன். வெப்பன்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கின்னு பேசணும். சும்மா வந்து ஆர்வக்கோளாரில் வந்து அறகுறையா ஏதாச்சும் உளறின்னு இருக்கக்கூடாது. ஸோ உளராமல் தெளிவாக பேசுனீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான். நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ட்ரைனிங் மோட், அதே ட்ரைனிங் மோட் உங்கள் கண்ணு முன்னாடி நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அதே ட்ரைனிங் மோடில் தான் இதுக்கு முன்னாடி வச்சேன், ஸ்மூத்தில் வச்சுருந்தப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வச்சுருக்கேன். ஸோ அல்ட்ராவில் வச்சா எப்படி பார்த்தீங்கன்னா சுற்றுது, ட்ரைனிங் மோட் டக்கு டக்குன்னு போவோம், ஆனால் சுத்தம். ஸோ எனக்கு லேக் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மூத்தில் வச்சு விளாட்றேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, எதுவுமே நான் இது மேலே புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா சாஃப்டாகவும் சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ அவங்களுக்கு தான் நான் போடுறேன். அப்படிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல ப்ரோ. இப்போ பார்த்துக்கோங்க என்னோட போக்கர் MP40 இது. ஸோ இந்த போக்கர் MP40யோட எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஓடுறேன், எவ்வளோ லேக் தரமாக இருக்கும். நான் சும்மா அப்படி உள்ளே போனேன்னாவே செம லேக் ஆகும் எனக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்மூத்தில் வச்சு விளாட்றேன். ஸோ கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாள் நான் கொடுக்காதது காரணம் அதுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 நாள். மொபைல் ஆர்டர் பண்ணிட்டேன், என்ன மொபைல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வரும். 2 நாளுக்கு அப்புறமா நான் வந்து நிறைய கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து மொபைல் வந்ததும் அந்த மொபைலில் சும்மா கிளியராக கொடுக்கணும் எனக்கு ஆசை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டென்ட்டு, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்க கண்டென்ட் எல்லாமே. ஸோ அந்த கண்டென்ட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் இனிமேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு கில் மாண்டேஜ் சின்னதாக ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த கில் மாண்டேஜ் பாருங்கள், உங்களுக்கு எந்த கில் மாண்டேஜ் அதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அதில் வந்து எந்த ஒரு பாட்டியும் நான் கில் பண்ணல, எந்த எல்லாமே பிளேயர்ஸ் தான் ஆப்போசிட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்மூத் வச்சு விளையாடுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை. tight. Whoa, whoa. I cannot breathe through toxic skies. Follow me with your lies. Thought I died along with my sense of time, and I'm not alright. Feel trapped in my mind, I can't escape even if I try to. Little too late, too weak and too kind. My heart is on fire and I'm burning alive, so I guess I'm not fine. Still trapped in my mind. Overtake, been in my mind for days. Wish I could get away. You know it isn't safe for me to be in this space. Drunk and I miss you, unless I'm just drunk. Told me to swim, then you watched as I sunk. I can't forgive you, no, I'm not that dumb. Paranoid, I gotta run. I cannot breathe through the skies. You pollute me with your lies. Thought I died along with my sense of time, and I'm not. Trapped in my mind, I can't escape, even if I try to. Little too late, too weak and too kind. My heart is on fire and I'm burning alive, so I guess I'm not fine. Still trapped in my mind. Once upon a time I used to hold you close. Now the only thing I'm holding is a broken soul. Like some diamond nose. Oh no, I'm trapped. I can't let it out. Back to the basics, you crazy as hell. I can't bring myself to say I wish you well. Trying to be tough in a world that's ablaze. You told me that you would stay. I cannot breathe through toxic skies. You pollute me with your lies. Thought I died along with my sense of time, and I'm not alright. Feel trapped in my mind, I can't escape even if I try to. Little too late, too weak and too kind. My heart is on fire and I'm burning alive, so I guess I'm not fine. Still trapped in my mind. Singing, why, oh why you lie every time I die a little inside. I'm like bye, baby, baby, bye, bye. Gotta move on with my life. Hit me in the night, cause I'm probably home crying. Don't you know that I'm still trapped in my mind? I cannot breathe through toxic skies. You pollute me with your lies. Thought I died along with my sense of time, and I'm not alright. Feel trapped in my mind, I can't escape even if I try to. Little too late, too weak and too kind. My heart is on fire and I'm burning alive, so I guess I'm not fine. Still trapped in my mind. Can't breathe in toxic skies. Pollute me with your lies. Your lies.